வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு புது முயற்சி ஸ்டார்ட் பண்றோம். அதாவது எம்பவர்மெண்ட் ஆஃப் தி யூத், இளைஞர்களை மேம்படுத்துதல், அவங்களுக்கு அதிகாரம் அளித்தல். இந்த ஒரு சப்ஜெக்ட் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சேனல்ல ஒரு சின்ன முயற்சி. இதை பத்தி பேச போறது நான் கிடையாது, எனக்கு நீண்ட நாள் நண்பர், குடும்ப நண்பர் திரு எஸ் டி மோகன், எம்எஸ்சி எம்ஃபில், அவர் தான் இந்த வீடியோவை உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறார். ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு ஒரு சப்ஜெக்டாக நம்ம இதை பற்றி எடுத்து பேச போகிறோம். அதெல்லாம் அவர் தான் பண்ண போகிறாரு. அவரை பற்றி சின்ன குறிப்பு, அவர் மெட்டமார்ஃபசிஸ் என்ற கம்பெனியின் பேரில் இந்த நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கார். குறிப்பாக தாய்மார்களுக்கு, குடும்ப தந்தை, குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, பல இடங்களில் ஸ்கூலு, காலேஜு, ஃபங்க்ஷன் அங்கெல்லாம் போய் இந்த சப்ஜெக்டை பேசி பல பேருக்கு ஊக்குவித்து வந்துட்டுருக்காரு. இது இல்லாமல் பெஸ்ட் பயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக பல சில பல வருடங்களாக இந்த ஆர்கனைசேஷன் நடத்திட்டு வர்றாரு. அவரோட மெயின் மோட்டோ என்னன்னா, பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தர்றது. அது அவரோட ஃபேஸ்புக் பேஜெல்லாம் இதனோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கீழே பார்ப்பீங்க, அதை பற்றி அதை பெஸ்ட் பயோ பற்றியும் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ சார் வந்து பேச ஆரம்பிப்பார். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு பிரேம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த தருணத்திலையும் சரி, தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை தினம் தினம் உயர்த்த முடியும், படிப்படியாக உயர்த்த முடியும் அப்படின்றதுல ரொம்ப நான் கன்வின்ஸ்ட். இது எப்படி எனக்கு வந்தது, நான் கன்வின்ஸ் ஆனதுனால தான் நான் நிறைய பேருக்கு அதை கன்வே பண்ண முடிஞ்சது. எனக்கு நான் எப்படி கன்வின்ஸ் ஆனேன், இது வந்து ஒரு உண்மை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை முதல்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது ஒரு மனுஷனை பத்தின ஒரு நிகழ்ச்சி. அந்த மனுஷன் தன்னுடைய பள்ளி பருவத்தில் நம்மளை மாதிரி தான் இருந்தார், சாதாரண ஒரு மனிதர்கள் மாதிரி தான் இருந்தார். பெரிய அதிக மார்க் வாங்குறது அது மாதிரிலாம் கிடையாது, சாதாரண ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். நம்மளை மாதிரி அப்பா அம்மா கிட்ட திட்டு போதே எல்லாம் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் தான். அவருடைய 17வது வயதில், அதாவது ஒரு பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் எதனால வந்தது அப்படின்னா, ஒரு பெரிய ஃபெயிலியர்னால வந்தது. நம்மளாம் நினைக்கிறோம் ஃபெயிலியர்னால வாழ்க்கையில கீழே போயிடுவோம், உண்மையிலே ஃபெயிலியர் தான் நம்மளை வந்து உயர்த்துறதுக்கு நம்ம கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 17 வயசுல அவருக்கு நடந்த ஃபெயிலியர் என்னன்னா, அவருடைய மனசுல என்னன்னா, எம்பிபிஎஸ் படிக்கணும், மெடிக்கல் காலேஜ் போகணும், அதான் அவருடைய மனசுல இருந்தது. பிளஸ் டூல அவருக்கு வந்த மார்க் வந்து ரொம்ப கம்மியான மார்க், பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அது பெரிய ஷாக், அவரால் ஏத்துக்கவே முடியல, பெரிய ஷாக். ஆனா அந்த தருணத்துல அவருக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு சம்பவம் இல்லை, ஒரு பெரிய மாமனிதனுடைய உறவு கிடைச்சது அவருக்கு. ஒரு சாதாரண மனுஷர் தான், ஆனால் அந்த மனுஷருடைய குணங்கள் செயல்கள் அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சு. அது மாத்திரம் இல்லை, அவருடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மாவுடைய சப்போர்ட், இதெல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட அந்த ஃபெயிலியர் வந்து அவருக்கு சாதகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. கடவுளுடைய அருளால் அவரும் அந்த சாதகமாக எடுத்துட்டு அந்த 17வது வயதில் வந்த மாற்றம்னால என்ன ஆச்சுன்னா, பிளஸ் டூவில் சாதாரண ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் வர முடிஞ்சது. 10th பிளஸ் டூ படிக்கும் போதில் அவங்க அம்மா எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அந்த பையனுக்கு, ராத்திரி 9:30-10 மேலே அவனால் முழிச்சு இருக்க முடியாது. காலையில் எழுப்புவாங்க, எழுந்து உட்காந்து தூங்குவான். ஒரு நாள் காலையில் எழுந்து கஷ்டப்பட்டு எழுப்பியிருக்காங்க, எழுந்து உட்காந்துருக்கா அவன் வாந்தி எடுத்துட்டான், அதோட எடுத்துட்டாங்க அவங்க அம்மா. அது காலையில் எழுப்புறதும் கிடையாது. இது பிளஸ் டூவில் மார்க் கம்மியாக வந்த ஒரு நிலையாயிடுச்சு. இப்படி இருந்த பையன் அந்த மாற்றம் வந்த அப்புறம் காலேஜில் படிக்கும்போது ராத்திரி 2 மணிக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது, ஆகா மணி 2 ஆயிடுச்சு, தூங்கணும், காலேஜுக்கு போகணுன்றதுக்காக போய் தூங்குவோம். அந்த 2 மணி கூட அந்த எனர்ஜியோட இருக்கும். அதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள வந்த மாற்றம். ஸோ இந்த 17 வயசுல அந்த வந்த மாற்றம் அவ்வளோ பெரிய எனர்ஜி அவனுக்கு கொடுத்தது. அது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவனுடைய 50 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் கூட அந்த எனர்ஜி அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட குறையல. அதுதான் உண்மை. இப்போ சொல்ல போகிறோம் பாருங்களேன், நீங்களே பார்ப்பீங்க அந்த எனர்ஜி எவ்வளோ இருக்குது அந்த பையனுக்கு இந்த 50 வயசுக்கு அப்புறம் கூட அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட அதே செயலோட அதே எனர்ஜியோட செயல்பட்டுருக்காரு. அவர் எந்த காரியம் பண்ணாலும் இதை உயர்ந்த நிலையில் பண்ணணும் அப்படின்ற எண்ணம், அந்த எண்ணம் பல தடவை ஆல்மோஸ்ட் 90% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது.
அப்ப அந்த மனுஷனை நீங்க பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா? அந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, நான்தான். என் வாழ்க்கையில் நடந்த மாற்றம், 17 வயசு வரைக்கும் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த மாற்றம் எப்படி என்ன எப்படி ஆச்சு, இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது எனக்கு ஒரு கட்டத்துல தெரிய வந்த உடனே இந்த மாற்றம் மக்களுக்கு போய் சேர்ந்தா, இந்த உணர்வு மக்களுக்கு போய் சேர்ந்தா, இந்த உண்மை சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுவும் அது யூத் டைம்ல நடந்ததுன்னா இந்த மாற்றம் எப்ப வேணாலும் நடக்கலாம், 40 வயசுல நடக்கலாம், 50 வயசுல நடக்கலாம், 55 வயசுல நடக்கலாம். ஆனா அது அந்த யூத் டைம்ல நடந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய டைரக்ஷனே மாறுமே அப்படின்ற எண்ணத்துல தான் நான் நிறைய ஸ்கூல் காலேஜஸ் பர்டிகுலரா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் திரு பிரேம் சொன்ன மாதிரி பேரண்டிங் ப்ரோக்ராம், டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதெல்லாம் பண்ண கூட நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்றது யூத் +1 +2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்றேன். அப்போ இந்த மாற்றம் வந்தா என்ன மாதிரி மாற்றம் என்ன மாதிரிலாம் நடக்கும், ஒரு சின்ன இது என்னை பத்தி சொல்லிட்டேன். உங்க எல்லாருக்குமே உலகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் பத்தி நான் சொல்றேன் பாருங்க. அவரும் இதே மாதிரிதான் ஸ்கூல் லைஃப்ல சாதாரண எல்லாரும் மாதிரி ஒரு ஸ்கூல், அதுவும் ரொம்ப குக்கிராமம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவருக்கு ஒரு பெரிய, அதாவது இந்த மாற்றம் நடக்கணும்னு சொன்னா நம்ம மைண்ட்ல இந்த பொறி தட்டணும் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து அதை வந்து இக்னிஷன் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவார். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய நாட்டினுடைய மரியாதைக்குரிய மதிப்பிற்குரிய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் சொல்கிறாரு தன்னுடைய பயோகிராஃபியில், நான் இன்னைக்கு பெரிய பிரசிடெண்ட் ஆகியிருக்கேன், இதுக்கு காரணம் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது, நான் என்னுடைய ஸ்கூலில் படிக்கும் போது அது என்னுடைய ஆசிரியர் மூலமா நடந்தது அப்படி சொல்றார். என்ன நடந்தது அப்படின்னா, என்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்தும் போது முக்கியமான சில கான்செப்ட் நடத்தும் போது அவர் வெறும் கிளாஸ்ல நடத்துறதோட நிறுத்திட மாட்டாரு, எங்களை பிராக்டிக்கலா அந்த விஷயத்தை காமிப்பாரு, செயல்படுத்தி காமிப்பாரு. அதே மாதிரிதான் ஒரு தடவை இந்த ஃபிளைட் பிரின்சிபல் பத்தி நடத்தும் போது கிளாஸ்ல எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அவர் எங்களை, உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரத்துல தான் அவர் வாழ்ந்தாரு, ராமேஸ்வரம் கடலோரம் கொண்டு போயிட்டு இந்த பறவைகளை காமிச்சு இந்த பறவைகள் தன்னுடைய காலை யூஸ் பண்ணி எப்படி இந்த ஸ்பேஸ்க்கு போகுது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ்ல தன்னுடைய இறக்கைகளை விங்ஸை யூஸ் பண்ணி எப்படி இந்த வெயிட்டை ஸ்பேஸ்ல நிலைநடுத்துது, அதுக்கப்புறம் தன்னுடைய வாலை யூஸ் பண்ணி எப்படி திருப்பி லேண்ட் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாது. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் சொல்றாரு, அப்போ என்னுடைய மனசுல நெருப்பு பொறி விழுந்தது, தேர் மை மைண்ட் காட் இக்னைட்டட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்துல் கலாம் ஃபியூச்சர்ல சொல்றாரு. அது வந்து ஒரு பெரிய நெருப்பா, அந்த பொறி பெரிய நெருப்பாச்சு. இந்த நெருப்பு நிறைய சக்தி கொடுத்தது, எனர்ஜி கொடுத்தது. இந்த எனர்ஜினால நான் என்னுடைய வாழ்க்கையில பயங்கரமா வேலை செய்ய முடிஞ்சது, இஷ்டப்பட்டு வேலை செய்ய முடிஞ்சது, ஆழ்ந்து வேலை செய்ய முடிஞ்சது. இதனாலதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னுடைய வாழ்க்கையில அக்னி மிசைல் அப்படின்ற ஒரு மிசைலை நான் என்னுடைய டீம் மெம்பர்ஸோட இந்த நாட்டுக்கு கொடுக்க முடிஞ்சது. அந்த அக்னி மிசைல்னால இந்த நாட்டுக்கு எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு பெருமை அப்படின்றத பத்திலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இக்னிஷனை உண்டு பண்ணவர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு சிவசுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு APJ அப்துல் கலாம் சொல்றார். இதுதான் மைண்ட் வந்து இக்னைட் ஆகணும். இந்த மைண்ட் இக்னைட் ஆகிறதுக்கு இது நாங்க திரு பிரேம் சொன்ன மாதிரி இது ஒரு சீரியஸா சின்ன சின்ன வீடியோவா நிறைய பார்ட்டா நாங்க வந்து கொடுக்குறோம். வீடியோ இது யூடியூப்ல இருக்கும். எம்பவர்மெண்ட் ஆஃப் த யூத் அப்படின்ற தலைப்புல Part 1, Part 2, Part 3 அப்படி போயிட்டு இருக்கும். இதுல ஒரு ஒரு பார்ட்லயும் ஒரு ஒரு சக்தி வாய்ந்த செயல் என்ன, குணம் என்ன, என்ன மாதிரி செயல்களை நம்ம வளர்த்துக்கணும் நம்ம வாழ்க்கையில, அதை நம்ம வாழ்க்கையில போட்டு பார்க்கும்போது என்ன மாதிரிலாம் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்த வீடியோ நம்மளுக்கு வரக்கூடிய அடுத்த வீடியோ. இது வீடியோ Part 1. அடுத்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயம் இருந்ததுன்னா இந்த மனுஷன் வந்து சமுதாயத்துல மதிக்கப்படுவான், ஹி வில் பி ரேட்டட் லைக் எனிதிங் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ விரும்பி பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.